ஹாய், வெல்கம் டு மை சேனல் எஸ்கேசி ஸ்டூடியோஸ். இன்னைக்கு நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போறோம். இது ஒரு ஜுவல்லரி சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். இதில் நிறைய பிளான்ஸ் இருக்கு, ரூபீஸ் 99 to 1499. ஸோ என்னென்ன பிளான்ஸ் இருக்கு நான் மென்ஷன் பண்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 499 பாக்ஸ். இதுல டோட்டலா 7 ஜுவல்லரி இருக்கு. இது பர்சனலைஸ் தான் கேட்டீங்கன்னா, ஆமா பர்சனலைஸ் தான். இந்த ஒரு குவெஸ்டனர் வரும், அந்த குவெஸ்டனர்லாம் ஃபில் பண்ணீங்களா என்ன மெட்டீரியல்னு, அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களே ஜுவல்லரிஸ் அனுப்புவாங்க. ஸோ நீங்க வந்து எதுவும் ஜுவல்லரியா பிக் பண்ண முடியாது. 7 ஜுவல்லரி இல்லை, நீங்க 7 இயரிங்கா சூஸ் பண்ணலாம், இல்லைன்னா 2 நெக் பீஸ், 5 இயரிங், அப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் சூஸ் பண்ணது 5 இயரிங்ஸ், ஒரு நெக் பீஸ், அப்புறம் ஒரு பிரேஸ்லெட். பாக்ஸை நான் எப்படி புக் பண்றதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மென்ஷன் பண்றேன். உங்களுக்கு புக் பண்ணணும்னா அதை பார்த்து நீங்க புக் பண்ணிக்கலாம். இப்படிதான் எனக்கு பாக்ஸ் ரீச் ஆச்சு. இதை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உள்ள எல்லாமே தனித்தனியா பபிள் ராப் பண்ணிருக்காங்க. நம்ம ஒரு ஒரு ப்ராடக்ட்டை எடுத்து என்ன இருக்குன்னு பாக்கலாம். ஸ்கூல்ல இந்த மாதிரி குட்டி குட்டி நோட்ஸ் இருந்துச்சு. டியர் எஸ்கேசி, தேங்க்யூ ஃபார் ஷாப்பிங், ஹோப் யூ வில் என்ஜாய் யுவர் பர்ச்சேஸ், ஸ்டே கனெக்டட், லாட்ஸ் ஆஃப் லவ், த ஹவுஸ் ஆஃப் பாண்டோரா. ஸோ ஜுவல்லரி கேர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி இந்த ஜுவல்லரியை யூஸ் பண்ணணும், எவ்வளோ சேஃபாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த பாக்ஸில் இருக்க ஜுவல்லரியோட ப்ரைஸஸ்லாம் என்னன்னு கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட ஃபர்ஸ்ட் பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த மிரர் நெக் பீஸ். இதோட ப்ரைஸ் வந்து 250. இது ஒரு ஆக்சிடைஸ்டு சில்வர் 3-piece லாங் நெக்லஸ். மிரரும் குங்க்ரூஸும் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டிசைன் வந்து நல்லா இருக்கு. அதே மாதிரி ரொம்ப லாங்காக தின்னா இருக்கு செயின். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு பிளெயின் பிளாக் குர்த்தியோட வேர் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து ஜீனும் டாப் கூடயும் வேர் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதுதான் இந்த ப்ராடக்டோட ஃபர்ஸ்ட் ஜுவல்லரி. செகண்ட் பார்த்தீங்கன்னா கோல்டன் சந்துபலி. இதோட ப்ரைஸ் வந்து 200. இதுதான் நம்ம பாக்ஸில் இருக்க செகண்ட் ப்ராடக்ட். பார்க்க ரொம்ப ஹெவியா இருந்தாலும் ரொம்ப லைட் வெயிட்டா தான் இருக்கு. பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் போகுது, அதுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபிளவர் ஸ்டெட்டும் இருக்கு. கீழே இதுலயும் குங்க்ரூஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. ரியர் சைட் பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான், சேம் பேட்டர்ன் தான் இந்த ரியர் சைட்லயும் இருக்கு. இது ரொம்ப ட்ரெண்டியாவும் இருக்கு, ட்ரெடிஷ்னலாவும் இருக்கு. ஸோ நம்ம எப்படி வேணாலும் இதை பண்ணிக்கலாம். இதான் நம்ம செகண்ட் ப்ராடக்ட் இந்த பாக்ஸ்ல. ஸோ தேர்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் ஜும்கா. இதோட ப்ரைஸ் வந்து 200. மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஆக்சிடைஸ்டு சில்வர். இதுலேயுமே கீழே வந்து குங்க்ரூஸ் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டெட் வந்து கீழே ஜும்கி வந்து அப்புறம் குங்க்ரூஸ் ஒர்க் வச்சிருக்காங்க. ஃபோர்த் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை இயரிங்ஸ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 99 rupees மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நார்மல் பட்டர்ஃப்ளை இயரிங் தான், ரொம்ப ரொம்ப டிசைன்லாம் இல்லை. ஒரு ஒரு ஹேங்கிங் வந்து கீழே பட்டர்ஃப்ளை இருக்கு. இதுவும் இந்த ஆக்சிடைஸ்டு சில்வர் மெட்டீரியல் தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு சிம்பிள் டிசைன் தான். இதுதான் இந்த பாக்ஸ்ல இருக்க ஃபோர்த் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் ஸ்டோன் இயரிங். இது ரொம்ப குட்டியா கியூட்டா இருக்கு, பட் இதோட ப்ரைஸ் வந்து 130 rupees. கொஞ்சம் ஓவர் ப்ரைசிங்காக தான் இருக்கு. ரொம்ப சிம்பிள் டிசைன் தான், ஒரு கிரீன் ஸ்டோன் எம்பிளிஷ்மெண்ட் இருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட ரியர் சைட் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. கீழே வந்து மேலே ஒரு ஸ்டட் வச்சிருக்காங்க. கீழே ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல கிரீன் ஸ்டோன் எம்பிளிஷ்மெண்ட், ஒரு சின்ன குட்டியான இயரிங். ஸோ நார்மலாக டெய்லி வியர் கூட நீங்கள் வியர் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோட ஃபிஃப்த் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் கணேஷா ஜுவல்லரி. இதோட ப்ரைஸ் வந்து 100. இது ஒரு மாதிரி சில்வர் மெட்டீரியல் தான், பிளாக் மெட்டீரியல்னு சொல்ல முடியாது, பட் சில்வர் மெட்டீரியல். இதில் ஹேங்கிங் வந்து கீழே அந்த விநாயகரோட அடல் இருக்கு. ஸோ இது நம்ம நெக் பீஸ்ல தான் பார்த்துருக்கோம், இயரிங்ஸ்ல ஹேங்கிங்ஸ்ல வருது நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ இதுதான் என்னோட நெக்ஸ்ட் பீஸ் ஆஃப் ஜுவல்லரி. லாஸ்ட் ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா இந்த பிரேஸ்லெட். இந்த பிரேஸ்லெட் வந்து ஒரு ஸ்டோன் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டோன் ஒர்க்னா ரொம்ப ஸ்டோன் ஒர்க்ல ஒரு ஸ்டோன் இருக்கு. இது என்ன கலர்ல தெரியுதுன்னா ஒரு மாதிரி அக்வா ப்ளூவிஷ் கிரீன்ல தெரியுது. ஸோ இது ஒரு ஆக்சிடைஸ்டு கோல்டு பிரேஸ்லெட். இதுல சில உங்களோட சைஸ்க்கு ஏத்த மாதிரி, உங்க சைஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் சைட். இங்க வந்து டிசைன் ஒரு மாதிரி ஸ்பைரல் டிசைன் மாதிரி இருக்கு. ஒர்க் நல்லா இருக்கு, ரொம்ப சிம்பிளா இருக்கு, வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கு. இதுதான் இதோட ரியர் சைட். ஸோ இதுதான் என்னோட லாஸ்ட் ப்ராடக்ட். பாக்ஸ்ல மொத்தமா 7 pieces ஆஃப் ஜுவல்லரி இருந்துச்சு. இது வந்து ஒரு மிரர் நெக் பீஸ், இது கோல்டன் சந்துபலி, இது சில்வர் ஜும்கா, இது வந்து கிரீன் ஸ்டோன் இயரிங், இது வந்து கணேஷா ஐடல் இயரிங், இது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை இயரிங், அண்ட் ஒரு பிரேஸ்லெட். நான் ஆப் பண்ணது 7 ஜுவல்லரி ஐட்டம்ஸ், அதாவது 5 இயரிங்ஸ், ஒன் நெக் பீஸ், ஒன் பிரேஸ்லெட். ஸோ எனக்கு இந்த மாதிரி தான் வந்துச்சு. இந்த பாக்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 499 பிளஸ் 70 ஷிப்பிங். ஆனால் நமக்கு இதுக்குள்ள இருக்கிற ஜுவல்லரிஸோட ஒர்த் பார்த்தீங்கன்னா
1129. ஸோ பாக்ஸை விட உள்ளே இருக்க ஜுவல்லரிஸோட வேல்யூ அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.